ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஐசிசி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளவு வழங்குறாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக நீங்கள் எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிசி பேங்க் என்னென்ன கால அளவில் ஃபிக்ஸட் டெபாசிட் வழங்குறாங்க, அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7 நாள்லேருந்து 29 நாட்களுக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிசி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 3%, சீனியர் சிட்டிசனுக்கு 3.50% வழங்குறாங்க. அடுத்து 30 நாள்லேருந்து 45 நாட்களுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 3.50%, சீனியர் சிட்டிசனுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 46 நாள்லேருந்து 60 நாட்களுக்குள்ள எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 3.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.25% வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 61 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 4%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 91 நாள்லேருந்து 184 நாட்களுக்குள்ள எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிசி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 4.50%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 185 நாட்கள்லேருந்து 289 நாட்களுக்குள்ள எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிசி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 5.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 5.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 290 நாட்கள்லேருந்து 1 வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிசி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 5.50%, சீனியர் சிட்டிசனுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 1 வருடத்திலிருந்து 18 மாதம் வரைக்கும் ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 6.10%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.60% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 18 மாதத்திலிருந்து 2 வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.15% ஜென்ரல் பப்ளிக்கும் 6.65% சீனியர் சிட்டிசனுக்கும் வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 2 வருடத்திலிருந்து 3 வருடத்திற்குள்ள எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 6.20%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.70% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 3 வருடத்திலிருந்து 5 வருடத்துக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 6.35%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.85% வழங்குறாங்க. அடுத்து 5 வருடத்திலிருந்து 10 வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 6.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.95% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி 5 வருட காலளவில் ஐசிசி பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 37,026 ரூபாய். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,37,026 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இதே கால அளவில் இதே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.85% வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 40,438 ரூபாய். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,40,438 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி 5 வருட காலளவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 2 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 74,053. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 274,053 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 2 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 80,877. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 280,877 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக 1,85,133. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 6,85,133 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம்.
அதுவே ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.85% வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,02,193. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,02,193 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி 5 வருட கால அளவில் எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக 3,70,267. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 13,70,267 ரூபாய். அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.85% இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் 4,04,386 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 14,04,386 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.